இன்கட்டணம் மிக மிக அதிகமா பண்ணிருக்கு. இப்ப கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. எங்களை மாதிரி ஏழை மக்கள் மக்கள் ரொம்ப கஷ்டமாகுது. அது ஒரு மாசம் அதிகமாவது ஒரு மாசம் கம்மியாவது சொல்ல முடியல. சொல்வதை செய்வோம், செய்வதை செய்வோம், சொல்லாதே செய்வேன். ஒன்றும் செய்யல. ஒரு சக்கரை பொங்கலுக்கு என்ன போடுவாங்க? வெல்லம் போடுவாங்க. இவன் சுகரை போட்டிருக்கான். எப்போ எந்த காலத்தில் இவங்க சக்கரை பொங்கல் செய்வாங்க? இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆட்சி கண்டிப்பாக தேவையில்லாத ஆட்சி. பார்த்தவொடனே 8 மணிக்கு வந்து 4 மணி வரான். 8 மணியும் 10 மணியாவது பஸ்ஸே கிடையாது. என்னத்துக்கு ஃப்ரீ பஸ் விட்டுக்கிறாங்க? ஒன்றுமே கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. ஏழைகள்லாம் பிழைக்க முடியாது. இந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் கரண்ட் மின்கட்டணம் கூட அந்த டபுள் ஆகிருக்கு. வீட்டு வரியும் நாங்கள் வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டங்களா? அதே மாதிரி கொரோனா ஃபர்ஸ்ட் கொரோனாவில் ஏறிச்சு பாரு ஆயில்லாம் சமையல் எண்ணெய் விலைவாசி எல்லாமே அப்படியே தான் ரெகுலேஷன் இருக்குதே தவிர வாங்குறப்ப என்ன சொன்னாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கம்மியாயிடுங்க இப்போ கொரோனான்ற டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்னாங்க. ஆனா அதே 3 இயர்ஸ் அதே தான் போயின்னு எல்லாம் பழகிருக்கிறார். மக்கள் சமாளிக்க முடியாதுண்ணா. இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சிண்ணா. கரண்ட் பில் ரொம்ப அதிகமா இருக்கு. நடுத்தர மக்கள்லாம் வந்து கரண்ட் பில் கட்டவே முடியல. 600 ரூபாய்க்கு மேல நான் கரண்ட் பில்லே கட்டினது கிடையாது. சரிங்க. உங்க வீட்டுக்கு 7000 பில் வந்திருக்கு சார். 7000மா? ஆமா. என்ன சொல்றீங்க? நீங்க ஆபீஸ் இருக்கீங்களே, அந்த ஆபீஸ்க்கு 26000 பில் வந்திருக்கு. சார் சார் என்ன என்ன சொல்றீங்க? 7000ன்றீங்க, 25000ங்கிறீங்க, என்ன சார் விளாடுறீங்க? ஈபி பில்லு வந்திருக்கு. சுத்தமாக கட்ட முடியல. எல்லாமே பொதுத்தர மக்களுங்க பெரிய ஆளு கூட கரண்ட் கட்ட முடியல. இது ஒரு மக்களுக்கு ஒரு கேவலமான ஒரு அரசாங்கம் சொல்லலாம். நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்தா வாழ்க்கை ரொம்ப வெறுப்பாக இருக்கு மச்சான். இந்த கண்ணாடி பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுத்து மின்சாரம் கட்டணம் ஏறி போச்சு. தொழில் இல்லை, ஒன்றுமே இல்லை. கொரோனாலேருந்து எல்லாம் சாவுது ஜனம், எல்லாத்தையும் ஏற்றி விட்டு உட்காடுறாங்க. சொல்வதை செய்வோம், செய்வதை செய்வோம், சொல்லாதே செய்வேன். ஒன்னும் செய்யல. மூர்த்தி அண்ணா செமையா செய்வாரு, செமையா செய்வாருன்னு சொன்னியடா. எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சுட்டு போயிட்டான்டா. இதுல புதுசா ஒருத்தன் பாலு. இத விவசாயி 2000 ஏக்கர் விவசாய பயிரிட்டான். ஒரு கரும்பு கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்புறம் விவசாயிகளும் போராட்டம் பண்ணும் மாதிரிதான் கரும்பு கொடுத்தாங்க. ஒரு சக்கரை பொங்கலுக்கு என்ன போடுவாங்க? வெல்லம் போடுவாங்க. இவன் சுகரை போட்டிருக்கான். எப்போ எந்த காலத்தில் இவங்க சக்கரை பொங்கல் செய்வாங்க? ஏய் நீங்கெல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு என்னால நம்பவே முடியல. இவங்க பைத்தியம்தான் நானு, எனக்கு சத்தியமா நம்ப முடியல. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆட்சியை கண்டிப்பா தேவையில்லாத ஆட்சி. நீ புடுங்குறது புறாமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. 1000 ரூபாய் பெனால்ட்டிக்கு ஒண்ணு சிலிண்டர் வேலை இறங்கவே இல்லை. பெட்ரோல் விளையாடுங்களா? எதுவும் தேதி போட்டிருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் கேக்குறேன், எதுவும் தேதி சொன்னாங்களான்னு கேக்குறேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. போலீஸ்காரங்க சுத்தமா சரியில்லை. நம்ம திருப்பூர்ல ஓசி ஜூஸ் கேட்டு போலீஸ்காரர் ஒருத்தர் கடைக்காரரை போட்டு பொழந்து எடுத்திருக்கிறாருன்னா, போலீஸ்காரர் என்னமோ ஒருவேளை முன்னாள் உடன்பிறப்பா இருப்பாரோ? நீ நானு பேரகில்லடா, ரெண்டு பேரும் மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி உழைச்சு பேசுறேன். எல்லாமே ஏறி, வீட்டு வரிலாம் ஏறி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. விலைவாசி எல்லாம் ஜாஸ்தி தான். மக்களுக்கு வந்து நடுத்தர மக்களுக்கு அன்னாடு சம்பாத்தியம் பண்றோம். நம்ம எல்லாம் வந்து அன்னாடு கூலிக்காரங்க தான். நம்மளுடைய வருமானத்துக்கு விலைவாசி அதிகம் தான். அண்ணே 1 கிலோ தக்காளி 500 ரூபாய். ஒரு குலோ தக்காளி 500 ரூபா. இந்த கேரட் 1000 ரூபா கிலோ. ஒரு குலோ கேரட் 1000 ரூபா. ஒண்ணுமே கிடையாது. அந்த வாழை ஓட்டை இருக்கிறாங்க சொல்ற போட எத்தனை பாருங்க, அதே தான். பாத்ரூம் கட்டுன்னு சொல்றாங்க, அதே தான். என்ன ஒண்ணுமே செய்யல. எங்களுக்குலாம் தேவையில்லாததெல்லாம் பேசணும், தேவையில்லாதெல்லாம் பேசணும். உட்காருங்க, இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. உட்காருங்க. மனு எழுதி கொடுமா? மனு எழுதி கொடுமா? பார்த்தவொடனே 8 மணிக்கு வந்து 4 மணி வரும். 8 மணியும் 10 மணியாவது பஸ்ஸே கிடையாது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. என்னத்துக்கு ஃப்ரீ பஸ் விட்டுக்கிறாங்க? ஒண்ணுமே கிடையாது. எந்த பயனும் இல்ல. இவங்க வந்தாங்க, பாலை கம்மி பண்ணாங்க, திருப்பி ஏத்தி விட்டாங்க. சரி, 6 ரூபாய்.
என்ன ஆறு தாண்டி போய் சொல்ற மாதிரி மறுபடியும் ஆறுலயே வந்து நிக்கிற? விலைவாசி எல்லாமே ஏறி போய் தான் இருக்கு. மக்களுக்கு என்ன, இது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். எல்லாமே ஏறி இருக்கு, மக்களுக்கு எல்லாமே வந்து சமாளிக்க முடியுது. எல்லாருமே அதோட மோசம், எல்லாமே படு மோசமா இருக்கு. அதுக்கு அவங்களே எவ்வளவு மேலு அதிமுக என்ன பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து ஒட்டுமொத்தாங்க அங்க வந்து பிரிட்ஜு கட்டி தரனாரு, ஆனா கட்டி தரல. ஒண்ணும் பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. காலி ஆக போகுது ஆட்சி, கண்டிப்பா காலி பண்ணுவாங்க. இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு அந்த மாதிரி போகுது. நிலைமை இன்னைக்கு நிலைமை அந்த மாதிரி இருக்குது. மக்கள் இன்னைக்கு எல்லாமே விரோதத்துல எல்லாம் வெறுப்புல தாங்கிறாங்களே தவிர, இன்னைக்கு வந்து ஸ்டாலினை பத்தியோ அவர மகனை பத்தியோ பெருமையா பேசல. எனக்கு நல்லா வருதும் வேண்டாம். கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையா இருந்தது, பரவாயில்ல இந்த ஆட்சி நம்மளை முதல்ல மாதிரி எப்படி சொல்றதுன்னா நல்ல மாதிரி கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஐயோ நமக்கு ஏதோ ஓட்டு போட்டுமோ அப்படின்ற மாதிரி எல்லாரோட மனநிலையுமே அப்படிதான் இருக்கு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். தேங்க் யூ. ஆமா உங்களுக்கு கேட்டவனே அழுக வர மாதிரினா எந்த பட்டின சொல்லுவீங்க? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இத கேளு. என்ன உனக்கு தான் அழுகு நினைச்சுக்கிட்டியா? நான் எல்லாம் ஆள ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு ஆளுமே அம்புட்டு அழுங்க அடக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். மரியாதையா போயிரு. திமுக ஆட்சி அமைத்ததில் இருந்தே கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் போன்ற குற்ற செயல்கள் அதிகரித்தே காணப்படுகிறது. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. இதனால் மக்கள் திமுக ஆட்சியில் அவதிப்பட்டு வருகின்றனர். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். இந்த நிலையில் திமுக ஆட்சியை விமர்சிக்கும் வகையில் ஒரு வீடியோ பதிவு தற்போது இணையதளத்தில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டை போட்டவன மக்கள் தேடுவாம பாருங்க. ஏய் யாரா? டேய் விடியல் தர போறேன்னு சொன்னது யாரா? பைய 18 மணி நேரம் கரண்ட காணமாடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்க 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 வா. அடியா அடியா. மண்டல மண்டல அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.